ஃபேமிலி மூவி. ஹோல் ஃபேமிலியோட வந்திருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. சென்சார் வாஷ்டம் ரிலீஸ் பண்ணா, சென்சார் வாஷ்டம் ரிலீஸ் பண்ணிட்டு பிரஸ் மீட் வச்சு நாயை வச்சு கூட படம் எடுங்க, சந்தீப் கிஷன் வச்சு படம் எடுக்காதீங்கன்னு பிரஸ் மீட்ல போய் உட்காந்து பேசினான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் மேல 9 செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு, இப்போ கூட ஜெயிலில் உட்காந்துருக்கான். எனக்கு தேவையா சொல்லுங்க, எனக்கு இது தேவையா? சரி, படத்தை ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல படத்தை கெடுத்துட்ட, எடுத்த படத்தை காட்டல, அவன் சென்சார் காப்பியை ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதையும் தாண்டி படத்தை கரெக்டாக பப்ளிஷ்டியும் பண்ணல, ரிலீஸும் பண்ணல. அதையும் தாண்டி அங்கே போய் என்னை பற்றி வரை ஸ்டேஜில் பேசியிருக்கான். ஒரு படத்துக்காக உழைச்சதுக்கு இத்தனை ஒரு ப்ரெஷர் இல்லைங்களா? ஸோ தேங்க்ஃபுல்லி மாயவனையும் ஆன்லைனில் பார்த்தவங்க பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்து எனக்கு கிட்டத்தட்ட தெலுங்குலேயே ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இதுதாங்க ரிலீஸ். எனக்கே மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்னடா பண்ணிகிட்ருக்கேன், என்னடா நடந்துட்டு இருக்குது, நல்ல படம் எடுக்கிறோம், ஒன்று ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ரிலீஸ் ஆனால் வந்தது தெரிய மாட்டேங்குது, அதுக்கப்புறம் பார்த்து சூப்பராக இருக்குன்றாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பிளான் பண்ணி பண்ண படம் தான் இது. இதுக்கு அடுத்து தமிழில் கசடத்தை பிற இறைவன் புண்ணியத்தில் நரகாசுரனும் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன், விரும்புகிறேன். ஏன்னா அதுவும் ஒரு சம படம், கண்டிப்பாக அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் பயங்கர பேர் வாங்கி கொடுக்கும். அவர் பேசியிருக்காருங்க, கேட்டிருக்காருங்க, அவர் அந்த படம் எடுத்தார்னா நடிப்பேன், அவர் எப்படி படம் வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் பார்ப்போங்க. அந்த டிஸ்கஷன் தான் போயிடுனா, சிவி அவருக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வரணும், பேசியிருக்காரு, நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், பட் அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன்லாம் டைம் இருக்குது. அதுதாங்க, ரொம்ப பெரிய தொட்டியாக இருந்ததுங்க, அவர் வேற தம்மா துண்டாக இருக்காங்களா, கம்ஃபர்டபுளாக உள்ள சிங்க் ஆயிடுச்சு. ஆ ஆ இல்லைங்க, ஃபஸ்ட்டு நான் நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, பே படம்னாலே நான் நடிக்க மாட்டேன், கதை கேட்க மாட்டேங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, எனக்கு பேய் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் பேய் படம் எடுக்க வர பாதி பேர் பேய்னா வித்துரும். இப்போ எஸ்பெஷலி புதுசாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பேய்னா வித்துரும், நான் என்ன வித்துரும்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்குங்க. யார் கதை அமைச்சாலும் அதில் ஒரு பேய் இருக்குது, இல்லை ஒரு அனிமல் இருக்குது, இது ரெண்டுமே நான் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்தது. அது நான் பெரிய என் பெருந்தன்மைகளாக ஒன்றும் கிடையாதுங்க, எனக்கு ஒரு சின்ன சங்க். எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்கன்னா அது பண்ணக்கூடாது, வேறு எதாவது வெளியே போய் பண்ணணும்னு ஒரு ஆசை. எல்லாருமே அடல்ட் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, யாருமே அடல்ட் காமெடி பண்ணல, நான் போய் யாரா மகேஷ் பண்ணேன். இப்போ அடல்ட் காமெடி எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகுது, நான் பண்ண மாட்டேங்கிறேன். எல்லாம் வந்து யார்டா மேஜ் பண்ணுற டூ பண்ணுறீங்களா, உங்களுக்கு கமர்ஷியலாக சக்ஸஸ் வரும், பயங்கர சம்பளம் கொடுக்குறோம்னு நாங்கள் வேணாங்க, நான் பண்ண மாட்டேங்க என்ன. எல்லாரும் பேய் படம் பண்ணுறாங்க, நான் பண்ண மாட்டேன்னு. இன்ஃபேக்ட் சுப்புஜி என் கதை அனுப்பும்போது பேய் படம் சொல்லலை, இது ரெண்டு பேரும் ஸ்டேஜில் போகிறப்ப அவங்க சொல்லவே இல்லை. அவர் கதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னது பேய் படமா, நம்மள்ட்ட என்ன ஏமாற்றிட்டாங்களான்னு தான் நினச்சேன். பட் இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியே வரப்போ ஒருத்தராவது இது பேய் படம்னு சொல்லுங்கள், இனிமேல் நான் படம் நடிக்கிறதை விட்டுருவேன். சீரியஸாக கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேங்க, படத்துக்கு வெளியே வந்து இது ஒரு பேய் படம்டான்னு படத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏன்னா இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம், எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு ஜானர் மாறும் இந்த கதை. இந்த படத்தை வெளியிட்டு வந்து டேக் ஹோம் ஃபேக்டர் ஒன்று இருக்கும்ல, நம்ம வெளியே போகும்போது ஒரு ஞாபகம் வச்சுப்போமே, ஒருத்தவோட நல்ல பேய் படம் பார்த்தேன்டான்னு சொல்ல மாட்டான், ஒரு அற்புதமான படம் பார்த்தோம்டா மட்டும் தான் சொல்லுவோம். உங்களுக்கு அவரோட கார்த்திக் ராஜோட திருடன் போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு உணர்வு கிடைச்சது அந்த படம் பார்க்கும்போது, அதை விட ஒரு 10 மடங்கு கூட இந்த படம் கொடுக்கும். ஒரு பியூட்டிஃபுல் இமோஷன் இருக்குங்க, நீங்கள் பாருங்கள். ஏங்க நான் ஜாலியாக போட சொல்கிறேங்க, தயவு செய்து போட சொல்லுங்க. ஏங்க போஸ்டர் எங்கள் 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 இது இருக்குதுங்க, எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரபாகரன் ராமசாமி இருக்கார், மொத்த போஸ்டர் டிஷனும் அவர் தான், அவர் ஒரு வாட்டி கேட்டுருங்க. அடுத்து இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலி இந்த படத்தோட கதை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தது பொழுது நானே சொல்லிடுறேங்க, எனக்கு கண்ணாடியில் கருணாகரன் தெரிவார். நீங்கள் நானும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தோம்னா ஃபோட்டோவில் நீங்களும் கருணாகரனும் வருவீங்க, கருணாகரன் பிரதரும், இதுதான் கதை. இப்போ ரெண்டு பேரையும் கண்ணாடியில் எப்படி காட்டுறது, போஸ்டர் டிசைனில் ஒரு சிஜி எஃபெக்ட்டில் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அது எங்கள் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ எங்கள் அவர் ஸ்டேஜில் காணும். பாவம், எல்லாத்தோடு அதிகம் அழைச்சது அவர் தான், அவர் என்னென்னோ பண்ணிகிட்ருக்காரு, அதுக்குள்ளே நான் வரவே இல்லைங்க. ட்ரெய்லர் வரைக்கும் நான் கேட்டேன், பார்த்தேன், சூப்பராக இருக்குன்னு நினச்சோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் படத்துக்கு மிகப்பெரிய அசெட் கருணாகரன் பிரதர், அவர் சன்னா ஸ்டேஜில் போய் சார் கீர்னு புதுசாலாம் பேச ஆரம்பித்தார், பயங்கர ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அவர் எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் ரொம்ப பிடிக்கும், ஒரு மனிதராகவும் ரொம்ப பிடிக்கும், அவரோடு இந்த படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டால் என்னங்க ஆசை, இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேங்க. ஏங்க காலையில் எழுந்திரிக்கும் போது லிஸ்ட்டு தான் போட்டு வந்தீங்களா, உடனே தான் கண்ணாடினா நினைக்கிறேன். இல்லை முதல்ல ரொம்ப சீரியஸாக சொன்னார், இப்போ என்ன கலைக்கிறார், அவ்வளோதான். என்னங்க அதை நீங்கள் உண்மையாக கண்ணாடி, ஒரு இந்த படத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரே கண்ணாடி தாங்க,
கண்ணாடிக்குள்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப, இந்த படத்தோட பிரச்சனை என்ன, நாங்கள் எவ்ரி 20 மினிட்ஸ் ஜானர் மாறிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கதையாக ஏதாவது சொல்லணும்னா கூட அடுத்த டிஸ்ட் போயிருமோன்ற பயத்திலேயே எவ்வளோ சொல்ல முடியும் எவ்வளோ சொல்லக்கூடாதுன்ற ஒரு டென்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ டீசரில் தியேட்டர்கள் டீலர் நீங்கள் பார்த்தது ஒரு விஷயம் ரிவீலே பண்ணலை. இந்த படம் 2043 ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து கட் ஆகும் ஃப்ளாஷ்பேக்கு. இது டைரக்ட் திட்டு வர தெரியல நான் சொன்னதுக்கு, பட் இந்த படம் ஃபியூச்சரில் ஆரம்பித்து இன்டர் கட்டில் ப்ரெசென்ட்டுக்கு வரும். ஸோ நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ் தியேட்டர் வரும்போது எதை எதிர்பார்த்து வரணும் எதை எதிர்பார்த்து வரக்கூடாதுன்றதை நிறைய யோசித்து இந்த என்டையர் ப்ரமோஷனல் கேம்பெயினே பண்ணியிருக்கோம். ஸோ எதுங்க சொல்லுங்கள் 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 பரவாயில்ல, என்ன சொல்லுங்கள். ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வராங்க சொல்லுங்க, நாங்கள் என்ன எடுத்திருக்கோம் அதில் நீங்கள் எதை எதிர்பார்த்து வரலான்றது இது பண்ணியிருக்கோம். எது முதுகலையா, புதுசாக கொடுத்தாங்க, அடுத்த புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தாங்க இருக்கும், சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பண்ணாததா, உங்களோட நாங்களாம் ஜூனியர் தாங்க, ஏதோ அப்பப்போ ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம், விட்டுருங்கண்ணே. ஏன்னா நீங்கள் முதுகில் குத்துலா தானே தப்பு, முத்தம் கொடுத்தாலுமா தப்பு, என்னண்ணே நீங்கள். இது எப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேண்ணே, இது என்னோட முதல் ப்ரொடக்ஷன் தெலுங்குல. தெலுங்குல நான் முதல் வாட்டி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 24 படம் நடிச்சிருக்கேங்க, 3 லாங்குவேஜில், தமிழ் தெலுங்கு ஹிந்தி சேர்த்து. முதல் வாட்டி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கதை எவ்வளோ பிடிச்சிருந்தா அதை ப்ரொடியூஸ் பண்ணால் ஒருத்தர் முன்னேறுவாங்க. அடுத்து இந்த கதையில் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா சில படங்களே ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கோன்றான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். சில படங்கள் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லலாம், இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் எந்த படத்துலையும் வராத ஒரு இமோஷன் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் இந்த சார் அண்ணன் கேட்டப்போ கூட ஹாரர் படம்னு கேட்டப்போ நான் சொன்னேன், எங்கே நீங்கள் படத்தை விட்டு வெளியே வந்தப்போ நான் இது ஒரு ஹாரர் படம்னு ரெகுலராக சொல்லிட்டீங்கன்னா நான் படம் இனிமேல் நடிக்கிறதே விட்டுருங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கையாக ஹாரரை தாண்டி ஒரு அற்புதமான விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குங்க. எங்கள் கார்த்திக் ராஜு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, கார்த்திக் ராஜுன்ற ஒரு இயக்குனர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, திருடன் போலீஸ் படத்தில் இன்டர்வெல்லாம் நான் தேம்பி தேம்பி எழுதேன். ஒரு இமோஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாரு, அதை விட ஒரு அழகான இமோஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், படம் பார்க்கும்போது நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கே படம் ஒரு ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காங்கடான்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும் இந்த படத்தில். அதானே கலங்கர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி, கலவாணி பார்ட் 2 படத்தோட இயக்குனர் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ சமுத்திரகனி, ஆப்ஷன் பி சுசீந்திரன், ஆப்ஷன் சி சர்க்குணம், ஆப்ஷன் டி சசிகுமார். இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்களோட மெயில் ஐடியும் சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்.